ஹாய் கல்லா வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய யூனிட் ஒன்று டூ அஞ்சில் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தமிழ் கொஸ்டின்ஸை வைஸாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோவை அந்த அந்த வீடியோக்கான லிங்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போய் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாம எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸை பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இந்த பீடியோஃபை நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன் டெலிகிராம் சேனல் லிங்கு இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் விசும்பு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி வானம் அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஷ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வட்டெழுத்து அப்புறம் மூணாவது கொஸ்டின் செந்தமிழ் அந்தனரின் இயற்பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரா இளங்குமரனார் அப்புறம் நாலாவது கொஸ்டின் கீழீ இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து எது ஆன்சர் ஆப்ஷன் டி இவ் அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வாணிதாசன் இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு இது அடிக்கடி டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் ஆறாவது கொஸ்டின் நன்சை பிரித்து எழுதுக இந்த மாதிரி பிரித்து எழுதுக அசால்ட்டாக நினைக்காதீங்க ஏன்னா நம்ம உங்களுக்கு எக்ஸாமில் போய் அந்த ஆப்ஷன்ஸை பார்த்து கொஞ்சம் குழப்பி விட்டுரும் அதனால் கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்க வேர்ஸில் உள்ள இந்த பிரித்துக்களுக்கு ஆன்சர் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கான ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நன்மை ப்ளஸ் செய் அப்புறம் ஏழாவது கொஸ்டின் வருவனவற்றுள் இறந்த கால வினைமுற்றி எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ படித்தான் அப்புறம் எட்டாவது கொஸ்டின் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி எது ஆன்சர் ஆப்ஷன் டி அணி அப்புறம் ஒன்பதாவது கொஸ்டின் பினி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி துன்பம் அப்புறம் பத்தாவது கொஸ்டின் தூண்டில் கதைகள் என்ற நூலினை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சுஜாதா அப்புறம் பதினோராவது கொஸ்டின் குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ காலத்தை அப்புறம் பன்னிரெண்டாவது கொஸ்டின் ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி பட்டய கணக்கர் அப்புறம் பதிமூணாவது கொஸ்டின் குமரகுருபரர் டேஸ் நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பதினேழாம் நூற்றாண்டு அப்புறம் பதினாலாவது கொஸ்டின் ஆலங்குடி சோமு கீழ்கண்ட எந்த விருதினை பெற்றுள்ளார் சில விருதுகளை அப்படின்னு போட்டிருக்கு விருதிடை அப்படின்னு பார்த்துக்கோங்க ஆன்சர் ஆப்ஷன் பி கலைமாமணி அப்புறம் பதினைந்தாவது கொஸ்டின் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருவிக்கா அப்புறம் பதினாறாவது கொஸ்டின் எட்டாம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி விழி வேற்றுமை இதுலேயுமே விழி அப்படிங்கிறதுக்கு லீவ் வந்து சிறப்பு இருக்குது இந்த லீவ் வராது பள்ளிக்கு வரும்ல அந்த லீவ் வரும் சரிங்களா அப்புறம் பதினேழாவது கொஸ்டின் சேர்த்து எழுதுக முளவு ப்ளஸ் அதிர ஆன்சர் ஆப்ஷன் பி முளவதிர அப்புறம் பதினெட்டாவது கொஸ்டின் பானை செய்தலை டேஸ் என்றும் அழைப்பர் ஆன்சர் ஆப்ஷன் டி பானை வனைதல் அப்புறம் பத்தொம்போதாவது கொஸ்டின் தமிழ்நாட்டின் மாநில மரம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி பனை மரம் இந்த மாதிரி தமிழ்நாட்டின் மாநில மரம் மாநில விலங்கு மாநில பறவை இது மாதிரி இந்தியாவின் மாநில மரம் மாநில பழம் அந்த மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு கேள்வி இதில் இருந்துமே கேட்குறாங்க சரிங்களா கண்டினியூஸாக அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அப்புறம் இருபதாவது கொஸ்டின் பொறுத்துக இந்த பக்கம் கருவிகள் கொடுத்துருக்காங்க அந்த கருவிகளோட நேம் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க தோல் கருவி காற்றுக்கருவி கஞ்சக்கருவி நரம்பு கருவி அப்புறம் யாழ் சாளரா சங்கு முளவு அப்படின்னு சொல்லிட்டு தோல் கருவி அப்படின்னா என்னென்னா முளவு காற்றுக்கருவி அப்படின்னா சங்கு கருவி அப்படின்னா சாலரா நரம்பு கருவி அப்படின்னா யாழ் சரிங்களா ஆன்சர் ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்று அப்புறம் இருபத்தி ஓராவது கொஸ்டின் செம்மரம் என்பது டேஸ் தொகை ஆன்சர் ஆப்ஷன் டி பண்புத்தொகை அப்புறம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குற்றமற்ற ஆட்சி உங்களுக்கு இந்த மாதிரி தோணலாம் படை படை வலிமை அப்படிங்கிறதும் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இல்லை சரிங்களா புக்கில் வந்து குற்றமற்ற ஆட்சி தான் சரியான ஆன்சராக கொடுத்துருக்காங்க அப்புறம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் இந்தியா என்னும் இதழை நடத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் அப்புறம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி வைப்பு அப்புறம் இருபத்தஞ்சாவது கொஸ்டின் பசுவின் ஒளிமரபு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ கதரும் இந்த மாதிரி பசுவின் ஒளிமரபு புலி சிங்கம் பறவை அந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா இதுலேருந்தும் ஒரு கொஸ்டின் கேட்குறதுக்கான அதிக பட்சமான வாய்ப்பு இருக்குது அப்புறம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் நூற்றி எழுபத்தஞ்சை தமிழ் எழுத்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நூற்றி எழுவத்தஞ்சுன்னு இருக்குல்ல அதில் தமிழ் எழுத்துக்கள்னு கொடுத்துருப்பாங்க ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் அதை பார்த்து இதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் அதனால் நீங்கள் அந்த எழுத்தெல்லாம் கரெக்டாக பார்த்து மனப்பாடம் பண்ணி தான் உங்களுக்கு இதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்த இருபத்தாறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா டிங்களா கா ஏ ரூ இதுதான் கரெக்டான ஆன்சரு அப்புறம் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் நீலகேசி டேஷ் நூல்களுள் ஒன்று ஆன்சர் ஆப்ஷன் சி ஐஞ்சிறு காப்பியங்கள் அப்புறம் இருபத்தி எட்டாவது கொஸ்டின் கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி நீதி நெறி விளக்கம் அப்புறம் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நீதிநெறி விளக்கம் டேஸ் வெண்பாக்களை உடையது ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்றி இரண்டு அப்புறம் முப்பதாவது கொஸ்டின் கடைசி கொஸ்டின் மத வேலங்கள் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத யானைகள் அவ்வளோதான் இந்த எட்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இயல் ஒன்னுல ஐந்து வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் ஐந்துலேருந்து ஒன்பது வரைக்கும் உள்ள ஏழில் உள்ள முக்கியமான கொஸ்டின்ஸை எடுத்து பார்க்கலாம் இந்த முப்பது கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்